சொல்வதை செய்வார், சொல்லாததையும் செய்வார். கலைஞர் கருணை இல்லம். அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகளை ஆதரித்து காத்திட தாய் போன்ற கருணையோடு கலைஞர் தந்த இந்த திட்டம் வாடிய ஒரு தலைமுறையை வளர்த்து காத்தது. தமிழகமெங்கும் பல கருணை இல்லங்கள் அப்போதைய தமிழக முதல்வர் கலைஞரின் சிறிய முயற்சியில் தொடங்கப்பட்டன. ஆலயங்களுடன் அந்த கருணை இல்லங்கள் இணைக்கப்பட்டன. அந்த இல்லங்களுக்கு தேவையான செலவினங்களை ஆலய நிர்வாகமும் தமிழக அரசும் பகிர்ந்து கொள்ளும் முறையில் திட்டம் வகுக்கப்பட்டது. கருணை இல்லங்களில் ஆதரவற்ற சிறுவர் சிறுமியர் சிறப்பான கவனத்துடன் வளர்ப்பதற்கு வழிவகை செய்தார் கலைஞர். கலைஞரின் பிறந்த நாளன்று சென்னை கபாலீஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற கருணை இல்ல தொடக்க விழாவில் பேசிய கலைஞர், தமிழகத்தில் ஜூன் 3 தேதியன்று 3000 அனாதை பிள்ளைகளை 52 இல்லங்களில் அவர்கள் தங்களுடைய படிப்பு முடிகின்ற வரையில் இதிலே சேர்ந்து வளரலாம். படிப்பு முடிந்த பிறகு வேலை வாய்ப்புகளில் அந்த அனாதை செல்வங்களுக்கு நாம் முன்னுரிமை வழங்க முடியும் என்ற அறிவிப்போடு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு குறிப்பிட்டார் அப்போதைய முதல்வர் கலைஞர். கருணை இல்லம். சொல்வதை செய்வார், சொல்லாததையும் செய்வார் கலைஞர்.